நீதிபதி வந்து கூகுள்ல ஏ செக் பண்ண கூடாதா? எல்லா விஷயமே நம்ம எதில போய் தேடுறோம்? கூகுள்ல செக் பண்றோம். டிஎம்கே பொறுத்தவரை என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவர் உள்ள வச்சிருந்தா இவங்களுக்கு பிரச்சனை. அதனால அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரணும், காப்பாத்திரணும், அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பாதி பேர் வந்து ஜெயிலில் இருக்கிறான், மீதி பேர் வந்து பெயிலில் இருக்கிறான். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. இன்னைக்கு 150 வருஷம் பாரம்பரியம் மிக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் நிற்குது. இவங்க நேற்று கட்டின, நேற்று போட்ட தார் ரோடு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கட்டின அந்த பில்டிங் இன்னைக்கு இல்லை, பிஸ்கட் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. குறிப்பாக வந்து தலித்துகளுக்கு எதிரியே பார்த்தானா தொழில் திருமாவளவன் அவர் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த தலித்து மக்களுக்காக? விவசாயி மேலே குண்டாஸ் போட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார், நாளை காலையில் போராட்டம் பண்ணுவோன்னாங்க, ஈவினிங்கே வந்து குண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க. ஏண்டான்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல இந்த விஷயமே, தெரிஞ்சோடனே ரத்து பண்ணிட்டாரு. எவ்வளோ நல்ல உள்ளம் பாருங்கிறார். சனாதன இந்து தர்ம எழுச்சி பொதுக்கூட்டம் வருகிற 2/12/2023 சனிக்கிழமை என்று சென்னை வேளச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாய் சங்கரஹாலில் நடக்க இருக்கிறது. தலைமை இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், ஏற்பாடு திரு நா ஆனந்த் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் இந்து மக்கள் கட்சி. வாருங்கள், ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மூளையில் வந்து பிளட் கிளாட் இருக்குது, அப்புறம் வந்து நரம்புலாம் பிரச்சனையாக இருக்குது, நுரையீரலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கேட்டாங்க. ஆனால் வந்து பெயிலை மறுத்திருக்கு உச்சநீதிமன்றம். உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது அவர் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டாரு, அவர் இருக்கிற எல்லா வியாதியும் போட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாரு. அவங்க செக் பண்ணி பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தீர்க்கக்கூடிய வியாதிகள் தான், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்கன்றாங்க. அதாவது கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே அவர் எங்கேயும் போக முடியாது, ஜாமீன் கண்டிப்பாக கிடைக்காது. இதுவே இப்போ பெரிய வந்து அவர் டிஎம்கேக்கு பெரிய அதிர்ச்சி. சார், தொடர்ச்சியாக வந்து ஜாமீன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அமலாக்கத்துறை ரைடெல்லாம் நடக்கிறனால. இது பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே. பாஜக நீதி அங்கே உட்காந்துக்கிறது மோடியா சொன்னார், உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்கிறார். அவங்களுடைய இப்போ நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா மெடிக்கல் டீம் வந்து அறிக்கையை வந்து அதை அசெப்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறது கரெக்டா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அவங்களுடைய முடிவு அது. சார், ஆனால் அந்த நீதிபதிகள் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க. திமுக இருக்க சோசியல் மீடியாலாம் என்ன எழுதுறாங்கன்னா, கூகுளில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொல்லாமா, இது சரியா அப்படிங்கிறாங்களே, நீதிபதி மேலே குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் டிஎம்கேவுடைய ஸ்டாண்டாக இருக்கும், எப்பவுமே பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போது நீதிபதி வந்து கூகுளில் ஏன் செக் பண்ணக்கூடாதா? எல்லா விஷயமே நம்ம எதில் போய் தேடுறோம்? கூகுளில் செக் பண்ணுறோம். நம்ம நம்மளுக்கு உண்டான வியாதிகளை பற்றியோ இல்லை வேறு எதாவது பற்றியோ நம்மளுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம அதை உடைய உண்டான வல்லுநர்கள் கேட்குறோம், இல்லை கூகுளில் செக் பண்ணுறோம். ஒரு நீதிபதி சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வியாதி வந்து இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கண்டிப்பாக மெடிக்கலுடைய ரிப்போர்ட் வாங்கி தான் பேசியிருப்பாங்க. வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசால் வந்து செந்தில் பாலாஜி உடல்நிலையை சரியாக வச்சுக்க முடியலன்னா எய்ம்ஸுக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாநில அரசு அந்த அளவுக்கு தான் வந்து செந்தில் பாலாஜியை நடத்துதா மெடிக்கல் துறையில்? இல்லை, அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்கிறதே டவுட் முதல். ஏன்னா இப்போ நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர் போயிட்டு வரும்போது கூட பேசியிருந்தார், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாருங்கிறதே டவுட் முதல். ஏன்னா அவர் ராஜ மரியாதையோடு நடத்தப்படுகிறார், அதனால் வந்து அவர் உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் வந்து வானதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து செந்தில் பாலாஜியை ஒழுங்காக நடத்த முடியல, அதனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நான் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து மதுரை எய்ம்ஸில் வச்சு கூட நல்லா நடத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிஎம்கே பொறுத்தவரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் உள்ளே வச்சுருந்தா இவங்களுக்கு பிரச்சனை, டிஎம்கே முதல் குடும்பத்துக்கு பிரச்சனை, அதனால் அவர் எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும், காப்பாற்றிடணும், அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து வானதிக்கா சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியலன்னா எங்கக்கிட்ட கொடுத்துருங்க, நல்ல விஷயந்தான். எய்ம்ஸோட இதில் நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் கூட அட்மிட் பண்ணலாம், புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மரில் அட்மிட் பண்ணலாம், மதுரையில் இருக்கிற எய்ம்ஸுக்கு கொண்டு போகலாம், இல்லைனா டெல்லியில் புது டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸுக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி எங்கள் ஒரு பக்கம் கொண்டு போய் நம்ம அவரை நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் வந்து ஜாமீனுங்கிறது வந்து இனிமேல் கிடைக்காது. அதாவது நான் படத்தில் சொல்கிற மாதிரி எல்லா மீனும் இருக்குது, ஆனால் ஜாமீன் மட்டும் டிஎம்கேக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2024 தேர்தலுக்கு வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி வெளியிடக்கூடாது,
அதுக்குள்ளே வெளியே விட்டோம் அப்படின்னா கொங்கு முழுக்க வந்து அவர் வந்து பிஜேபிக்கு அதிமுகவுக்கு எதிரான ஓட் பேங்கை ரெடி பண்ணி திமுகவுக்கு சாதகமாக ஏற்பாடு பண்ணிடுவார் அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தான் வந்து இவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் கொங்கு பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கு. முன்னே இருந்த செந்தில் பாலாஜி இப்போ கிடையாது. செந்தில் பாலாஜி முன்னே பேசின வசனம் மாதிரி இப்போ பேச முடியுமான்னு கேட்டால் ஏன்டா அந்த வாஜ்பாயில் கேட்டான்னு அவருக்கே வந்து இன்றைக்கி தோணிருக்கும். இப்போ அவர் கிணறு வெட்ட பூத கிளம்புன மாதிரி அப்படி அவருடைய எல்லா வழக்குகளும் ஒன்று சேர்ந்து வந்து இன்றைக்கி அவருக்கு அந்த தண்டனை கர்மா தலைவர் சொன்ன மாதிரி கர்மா இன்றைக்கி வந்து அவரை வந்து பழி வாங்கிட்டு இருக்கு. வேறு யாருமே பண்ணலை. 10 மணி 11 மணிக்கு பதவியேற்றா 11:10 காவிரி தோண்டுவோம்னார். காவிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு கர்மா அவரை வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி கர்மா தான் அவரை வந்து பழிவாங்குறத தவிர பாஜகவோ இல்லை வந்து வேற யா எங்களுடைய அமைப்புகளோ எந்த அமைப்புகளோ சார். செந்தில் பாலாஜி வந்து வெளியில் இருக்கும்போது உள்ளாட்சித்துறைக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கெல்லாம் தேர்தல் நடந்தது. அதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்வைப் பண்ணி அதிமுகவும் பிஜேபியும் பெரிய அளவில் வரவிடாமல் இவர் வந்து மேயர் பதவியெல்லாம் கைப்பற்றினார். அதே மாதிரி இவர் வெளியே இருந்தால் அந்த மாதிரி கொங்கு முழுக்க இவர் வந்து ஆட்டி படைச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பாஜக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கிடையாது. எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து கூடினாங்க. அதனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பயம் கிடையாது. அவர் இருந்தாலும் முன்னே இருந்த செந்தில் பாலாஜி இவர் கிடையாது. அதனால் அவர் இருந்தாலும் இல்லைனாலும் பாஜகவுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. 9 வாட்டி 10 வாட்டி வந்து மேலும் மேலும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் இன்னும் ஜெயிலில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண அந்தளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரா சார்? அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்கார். இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டு சொல்லாதுங்க. நீதிமன்றம் வந்து சம்மன் அனுப்பி நீங்கள் வரமாட்டீங்க, ரைடு வர்றவங்கள அடிப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த தப்பு பண்ணாலுமே எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு இடத்துல உங்களுடைய இது வந்து நின்னே ஆகும். அந்த கர்மா வேலை செஞ்சே ஆகும். இப்போ அவருக்கு செய்யுது. சார், அடுத்தது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் எம்பி அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் போயிருக்காங்க. அவர் கேஸில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அடுத்தது அவரு தான். ஒவ்வொரு விக்கெட்டாக விழுக ஆரம்பிக்குது. எலெக்ஷனுக்குள்ளே எல்லாருமே காலியாயிருவாங்க. அதாவது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பாதி பேர் வந்து ஜெயிலில் இருக்கிறான், மீதி பேர் வந்து பெயிலில் இருக்கிறான். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. இப்போ பொன்முடி கேஸ் ஆகட்டும், இப்போ வந்து துரைமுருகன், அடுத்து துரைமுருகன் வந்திருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இடி சம்மன் கொடுத்துருக்காங்க. நீர்வளத்தில் வந்து ஒரு 200 ஹெக்டேர் எடுக்க அளவுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல வந்து 1000 ஹெக்டேருக்கு மேலே மண் எடுத்துருக்காங்க. அது நம்ம சொல்லலை. ஐஎஸ்ஆர்ஓவுடைய ரிப்போர்ட்டு ப்ளஸ் வந்து ஐஐடியுடைய ரிப்போர்ட்டு, நம்ம வந்து சேட்டலைட் மூலமாக எடுத்த ரிப்போர்ட்டு. ஆறு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுறவனுக்கு விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க, கனிமவளக்குள்ளே எந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதில் இவங்க கணக்கு காமிச்சது பார்த்திங்கன்னா வெறும் 30 கோடி 40 கோடி, ஆனால் எடுத்தது பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே. இப்போ இந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ வந்து ஒரு அரசு அதிகாரிக்கு சம்மன் கொடுத்தா ஏன் பதறாங்க? இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அமைச்சர் என்ன சொல்லுவார்? இல்லைங்க நான் பண்ணலைங்க அப்படிம்பார். ஆனால் அதிகாரி அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரி மாட்டிக்குவார். அதிகாரிங்கிறது அமைச்சருங்க வந்து 5 வருஷம் இருப்பாங்க, ஆனால் அதிகாரி தொடர்ந்து இருப்பாங்க. அதனால் வந்து அரசு அதிகாரிகள் உண்மையை சொல்லி ஆகணும். அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்கும்போது சார் நான் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சும்மா வந்து பொத்தம் பொதுவாக அமைச்சர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால் அதிகாரிகள் போனால் ஹைகோர்ட்டுக்கு போனால் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. ஓகே, அவங்களுடைய அவங்களுக்கு நெருக்கடி வரும். உண்மையா இல்லையான்னு கேட்டால் ஜட்ஜு கேட்டார்னா ஆமாங்க அப்படின்னு எழுத்து பூர்வமாகவே கொடுக்க வேண்டியது வரும். எங்களுக்கு எங்களுடைய இதே மீறி எங்களை மிரட்டி வாங்கினாங்க அப்படின்னு பதில் கொடுக்கும்போது யார் மிரட்டினாங்கிற அந்த கேள்வி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நேர்முக உதவியாளர், துறைமுகனுடைய நேர்முக உதவியாளர் வந்து அவரை மிரட்டியிருக்காரு, நீங்கள் ஹைகோர்ட்டு போகாதீங்க, இது சாரி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பினா போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது எந்த அளவுக்கு இங்கே அரசு அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது. அதனால் கண்டிப்பாக துரைமுருகன் அவருடைய மகனும் அடுத்தது கம்பி என்ன தயாராக சார். இதுக்கு ரிலேட்டடாக வந்து திமுக இருக்க குடியாத்தம் குமரன் அப்படிங்கிறவர் துரைமுருகன் அவர்கள் 60,000 கோடி சுருட்டிட்டாரு அப்படின்னு ஒரு திமுகக்காரரே சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? 60,000 கோடிங்கிறதுலாம் கம்மிங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அவருடைய சொத்து மதிப்பில் வந்து இவர் சொன்னது வந்து ஒரு கால் பங்கு இருக்கலாம். தலைவர் ஏற்கனவே சொன்னார் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவர்கிட்ட எவ்வளோ கோடி இருக்குன்னு. அது இப்போ உண்மைங்கிறது ப்ரூஃப் ஆகிருக்குல்ல. நீங்கள் பிஜேபிக்காரன் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பாருங்கள் பிஜேபி போய் சொல்லுவீங்க. இப்போ டிஎம்கேக்காரனே சொல்கிறான்ல, கூட இருக்கிறவனே சொல்கிறான்ல, அது இத்தனை வருஷம் கூட இருந்தவன் துரைமுருகன் அவர்களுடைய கூட இருந்தவன் கதிரானந்த் அவர்கள் கூட இருந்தவனே சொல்கிறார்ல.
குடியாத்தம் குமரன் அவர்களுக்கு துரைமுருகன் அவர்களுடைய பிரச்சனையினாலதான் கட்சியை விட்டு நீக்கினாரு நீக்கினாங்க அவரை. ஒருவேளை அந்த காரணத்துக்காக கூட சொல்லலாம் இல்லையா, ஆரம்பத்துல இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கறதுக்காக கூட சொல்லிருக்கலாம்ல. இல்ல அதுல ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கும், அதனால அவர் இப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கலாம். ஆனா வந்து உண்மையாலுமே வந்து இவங்க தப்பு பண்ணது உண்மை, அது எங்களுடைய டிஎம்கே ஃபைல்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ இவர் சொல்லியிருக்காரு அவர் வீடியோ ஆதாரங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய முழு இதுன்னு தெரியும். அதே மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த இடியுடைய ரெய்டு, இடியுடைய சம்மனு, இப்போ ஹைகோர்ட்டில் இப்போ பெட்டிஷன் போட்டிருக்குது, இதெல்லாம் வரும்போது இதில் எந்த அளவுக்கு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க, கொள்ளையடிக்கலாம் இல்லை எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க, 1 லட்சம் கோடியா 2 லட்சம் கோடியா அப்படிங்கிற எண்ணிக்கை தான் பார்க்கணும். 60,000 கோடிக்கு மேலே தான் இருக்கும். டிஎம்கே ஃபைல்ஸில் வந்து ரெண்டோட நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து 3-4 சொல்லி வருமா? நான் ஏற்கனவே வந்து ரெண்டு நிப்பாட்டினதுக்கே இத்தனை ரைடு, ரெண்டை வெளியிட்டதுக்கே இத்தனை ரைடு நடந்திருக்கு, 3-4 வரும் நிலையை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார், இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி திமுக. அது இந்த நாம் ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்கிறது தான், அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பணங்கள் வந்து அவங்க இன்றைக்கி ரோட்டோரப்படுத்து கிடக்கக்கூடிய மக்களுடைய பணம், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத அந்த ஏழை மக்களுடைய பணம், அதையெல்லாம் சுரண்டி இன்றைக்கி எடுத்து அவங்களுடைய சொத்தாக மாற்றி வச்சுருக்காங்க. கனிம வளங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வந்து இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டோம்னா தண்ணி வந்ததுன்னா நேராக கடலில் போய் கலந்துது. அப்போ அடுத்த தலைமுறையை வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய அந்த சில அதிமுக ஆட்சியிலையுமே மணல்லாம் அள்ளியிருக்காங்க இல்லையா, திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜக அதிமுகவை எதிர்க்கலையா? ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க டிஎம்கே ஃபெயில்ஸ் வரு, ஏடிஎம்கே ஃபெயில்ஸ் வருமானு கேட்டது கூட அண்ணாமலை அவர்கள் சொன்னார் நிச்சயமாக வரதான் வாய்ப்பு அப்படின்னாரு. ஆனால் ஏடிஎம்கே ஃபெயில்ஸ் என்ன வரலையே? கண்டிப்பாக தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யார் தவறு செய்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபைல்ஸை நான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார், இப்போ அதுக்கு அவருடைய முடிவு தான் அது. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே பாஜக யாராக இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த வித்தியாசமே கிடையாது. சரி சார், நீங்கள் அவர் நாங்கள் இன்மன் மக்கள் அவர் கூட நடைபயணம் போகிறோம், அவரை பார்த்துட்டே இருக்கிறோம், அவர் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த நேர்மையினுடைய ஒரு எடுத்துக்காட்டுன்னு அவர் தான். அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. யார் தவறு செய்தாலும் பிஜேபிக்கார தப்பு செஞ்சுருந்தா தூக்கி உள்ளே போடுங்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள் அந்த சேலம் மேட்டரில் அவர் வந்து பிஎம் ஸ்கீம் கூடிய டைரக்டர்னு ஒருத்தர் சொன்னார், தூக்கி உள்ளே போடுங்க, நான் தாங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்க சொன்னேங்கிறார். கருணாகராஜன் அவர் மூலமாக நான் தாங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்க சொன்னேன் கமிஷனர் ஆஃபீஸில்ங்கிறார். இதை விட வேறு என்ன சான்று வேணும்? நீங்கள் ஒரு ஊழல்னு ஒன்று பண்ணிங்கன்னா, ஒரு தவறுன்னு பண்ணிங்கன்னா, அது பிஜேபி காரனாக இருந்தாலும் விடமாட்டார். பிஜேபி காரங்களாலும் விட மாட்டாங்கன்னா அண்ணாமலையை எதிர்த்து பேசுறவங்களை மட்டும் தான் வந்து இடி வந்து டார்கெட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாமா? செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு எதிராக நிறைய அந்த வாட்ச்பில் கேட்டு நிறைய இது பண்ணாரு, இப்போ மனோ தங்கராஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பொன்முடி வந்து அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேசினாரு. இப்படி வந்து அண்ணாமலைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலே தான் இடி ரைடு நடக்குது அப்படின்ற மாதிரி திமுக காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து மனோ தங்கராஜ் பேசிட்டு இருக்காரு, மனோ தங்கராஜ் மேலே இடி ரைடு கண்டிப்பாக விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ இது அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து எகேன்ஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து ஹைகோர்ட்டுடைய ஆர்டராகவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டராகவும் தான் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சொன்னங்காட்டி இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே ஆக்ஷன் எடுக்கலை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் ஒன்றும் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அது நடந்திருக்கு. ஒவ்வொரு டைரக்ஷனுமே வந்து ஹைகோர்ட்டுடைய ஆர்டராகவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டராகவும் தான் இருக்குங்க. அதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பொன்முடி அவர்கள் மேலே வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி இடிக்கு சம்மன் கொடுத்தங்காட்டி தான் வந்து அவர் வந்து உட்கார்ந்தார். புரியுதுங்களா? இப்போ நம்ம நேரடியாக எதிர்த்தங்காட்டிக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, பழிவாங்கும் நடவடிக்கை எந்த இடத்துலையும் கிடையாது. தவறு செஞ்சுருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க சார். அது ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக 10 அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்கெல்லாம் மேலேயெல்லாம் இந்த மாதிரி இடியெல்லாம் வருது சார், அமலாக்கத்துறை ரைட் பண்ணிட்டு இருக்காங்களே 10 திமுக அமைச்சர்களுக்கும் மேலே. இது கம்மிங்க, மொத்த கும்பலுமே வந்து ஜெயிலில் இருக்க வேண்டியது, ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 60-70 வருஷ ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் பேசும்போது சொல்கிறார், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது ஆங்கிலேயர்களால் கொண்டு போடப்பட்ட வளர்ச்சி. இப்போ சென்னையுடைய வளர்ந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த பழைய பில்டிங்கெல்லாம் ஒன்றும் இருக்குது. இந்த கட்டமைப்புங்கிறது வந்து ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த அண்ணா மேம்பாலை தவிர சென்னையில் வேறு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? ஒரு அதனுடைய கட்டமைப்பு எங்கே இருக்குது? இன்றைக்கி 150 வருஷம் பாரம்பரியம் மிக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் நிற்கிது. இவங்க நேற்று கட்டின, நேற்று போட்ட தார் ரோடு இல்லை, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி கட்டின அந்த பில்டிங் இன்றைக்கி இல்லை.
பிஸ்கட் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. தலைவர் நேற்று அருமையாக பேசியிருக்காரு, நீங்கள் அவர் கல்லணை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது உன்ன உயிரோடு இருக்குது, ஆனால் வந்து இவங்க போட்ட தார் ரோடு எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம், பிஸ்கட் மாதிரி எடுத்து சாப்பிடலாம் போடுங்க. இதுதான் திராவிட மாடல். இப்போ நீங்கள் மனோ தங்கராஜ் அவர்களை பற்றி பேசுனீங்க, வெளி மாநிலத்தினுடைய கைகூலியாக மாறி அண்ணாமலை அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கள, கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே அதிகாரத்தில் இருக்கிறது யார்? திமுக. திமுகவா பாஜகவா? திமுக தான். திமுக. அப்போது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? பாஜக கையில் இருக்குதா திமுக கையில் இருக்கா? திமுக கையில் தான் இருக்கு. அப்போ நீங்கள் நேரடியாக காவல்துறை மூலமாக வந்து அரெஸ்ட் பண்ணலாம்ல, நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, அதனால் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு வந்து பண்ண வேண்டியது தானே? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அப்போ உங்க நீ இதுலயே தெரியலையா போயின்னு? அப்போ வந்து மனோ தங்கராஜ் வந்து பொய் குற்ற சட்டு தான் சொல்றான்னு சொல்றீங்களா? வேற என்ன தலைவர் அவ்வளவு அழகா சொல்றாரு, போட்டு போட்டு டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க தான் திராவிட மாடலுடைய வாரிசாச்சு, எப்பவுமே பெரியாருடைய இதாச்சு, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்களா? ஏன் இப்போ டெலிட் பண்ணீங்க சார்? அதெல்லாம அவரே சொல்றாரு, ஆவின் தான் இந்தியாவிலேயே குறைந்த ரூபாய்க்கு வந்து பால் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு, ஆவின் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. கண்டிப்பா இருக்கலாங்க, எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. பஸ் இருக்குது பாருங்கள், பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு டிக்கெட் இன்னும் இருக்குங்க, ஒரு 3 ரூபா டிக்கெட்டெலாம் இருக்கும். ஆனால் அந்த பஸ் இன்றைக்கி இருக்காது. டிக்கெட் குறைந்த விலை டிக்கெட் கொடுக்கறது அரசு பஸ்ஸு பேருந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வண்டிக்கு இருக்கா? இப்போ நீங்கள் குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய பால் ஆவின், அந்த பால் இருக்கா? எங்கோ ஒரு பக்கம் 10 பாக்கெட் போடுவான், மீதி இடத்துல தரமான. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அதனுடைய தரம் குறைஞ்சிருச்சு, அதனுடைய கொழுப்பு சத்து குறைஞ்சிருச்சு. தலைவர் சொல்றாரு, 1% கொழுப்பு குறைந்தால் கூட 8 ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன, அதுலேருந்து தெரியலையா, 4.6% இருக்கிறதுல 1% ஆகிட்டு 8 ரூபா போச்சு. அப்போ அந்த மக்களுக்கு கிடைக்கிற 1 லிட்டர் பாலில் 8 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க. 8 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க, 1% குறைஞ்சா 8 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க. ஆனால் அதே ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இப்போ திமுகவில் வந்து துரைமுருகன், அதுக்கப்புறம் பொன்முடி, இவங்களை தாண்டி பத்திரப்பதிவுத்துறையில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து மதுரைக்கு போகும்போதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ மூர்த்தி மேலேயும், அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலேயும், இல்லை மற்றவங்க மேலாம் வந்து ரைடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பிஜேபிக்காரங்க ஆல்ரெடி வந்து இவங்க மேலாம் ஊழல் பட்டியல் இருக்குன்னு சொல்லி ஆளுநர்கிட்டே போய் நேரடியாக போய் சமர்ப்பிக்கிறீங்க. அப்போ இவ அதிலலாம் வந்து இவங்க பேர்லாம் இருக்கா? அன்பில் மகேஷ் பேரும் மூர்த்தி பேரும் கண்டிப்பாக இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க போய் ரைடு பண்ணுறாங்க, அங்கே போய் பணத்தை எடுக்கிறாங்க. அப்போ இது வந்து பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்களால, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திரப்பதிவுங்கிறது அவங்க கண்டு கீழே வரக்கூடிய ஒரு துறை, அதுக்கு உள்ளே போய் எடுக்கிறாங்க. அப்போது அங்கே ஊழல் நடக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ஊழலை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த அது வாங்கின பணம் எங்கே போயிருக்குங்கிறது ஒவ்வொரு இதாக வரும். இப்போ நம்ம சிபிஐ விசாரணை வரலாம், இல்லை இடி விசாரணை வரலாம், ஐடி விசாரணைக்கு வரலாம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இவங்களே இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அங்கேருந்து இவங்களுக்கு பணம் வரலையும் நடத்தும். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு பணம் வராமல் இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு சார், அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ தலித்துகளுக்கு எதிரான, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து எந்த ஆட்சியினாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, திமுக வந்து சார்பாக இருக்கேன், திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவை நான் எதுவும் எதிர்த்து பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேங்கை வயலில் போராடினேன், கிருஷ்ணகிரியில் பட்டியலினத்தவர்கள் கொல்லப்பட்டப்ப அதற்காக போராடினேன், பட்டியல் இனத்தவர்களுக்காக ஒரு நன்மை கிடைக்கணுங்கிற ஒரே இடத்துல தான் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்ன சார்? தலித்துகளுக்கு முதல் எதிரியே இந்த ரெண்டு கட்சிகள் தான். தலித்துகளுக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து தலித்துகளுக்கு எதிரியே பார்த்தோன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த தலித்து மக்களுக்காக, பட்டியல் இனத்தவர்களுக்காக தொடர்ந்து என்ன போராடிருக்கார்? வேங்கை வசல் நடந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்ன பண்ணிவிட்டார் சார்? அது போராட்டம் பண்ணிட்டாருன்னா உடனே 5000 பேரை திரட்டி அவருடைய ஆட்சி தான் நடக்குதுங்க. 5000 பேரை என்ன ரிசல்ட் என்ன சார் அதுக்கு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஸ்டாலின் அவர்களை குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது, போலீஸ் தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுறாங்க, கேஸை வந்து பொறுமையாக நகர்த்துறாங்க, ஸ்டாலின் அவர்களை இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு குற்றம் சாட்டக்கூடாதுன்னு இருக்காரு. போலீஸ் துறை யார்கிட்ட இருக்கு? ஸ்டாலின். அப்புறம் இவருக்குங்க, நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரிங்க, இவருக்கு கிடைக்கிறது பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான். அப்புறம் இவர் சமூக நீதியை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. இவர் உண்மையாலுமே சமூக நீதியை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா பிஜேபி பக்கத்தில் வந்து நின்று பேசணும். ஏன்னா இன்றைக்கி மத்திய அமைச்சரவையில் 12 பேர் வந்து தலித்துகள் வந்து இருக்கிறாங்க, அமைச்சர்களாகிறாங்க. 1/3 ஆஃப் எம்எல்ஏஸு எம்பிஸில் வந்து தலித்துகள் இருக்கிறாங்க. டிஎம்கே இருக்கிறாங்களா? ஏடிஎம்கே இருக்கிறாங்களா?
அப்போ வந்து இவர் வந்து அவங்க சைடு நின்னு பேசுறது வந்து அங்க அத பக்கம் நின்னு தன் தலையில தானே மண்ணடி போடுற மாதிரி முதல் எதிரியே இவர்தான் இந்த மக்களுக்காக என்னங்க பண்ணிட்டாரு இவரு இவ்வளவு வருஷம் கட்சி நடத்துறாரு இவர் இவர் வளர்ந்த அளவுக்கு அந்த தலித் மக்கள் வளர்ந்துருக்காங்களா இன்னைக்கு இவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கா டிஎம்கேல அதே கேள்விதானே நம்ம இங்க கேட்குறோம் டிஎம்கேல கேட்குறோம் அவருடைய குடும்ப முதல் குடும்பத்துடைய சொத்து மதிப்பு அளவுக்கு அந்த கடை கோடி தொண்டனுக்கு இருக்கா அது எப்படி சார் 1% இருக்கா 1 லட்சம் கோடி இருந்தா அவனுக்கு 1 லட்சமாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதே தானே இங்கேயும் கேட்குறோம் தொழில் திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருக்க கடைக்கோடி நிர்வாகிக்கு அவருடைய அளவுக்கு பணம் இருக்கா அவர் என்னத்தை வளர்த்தினார் அவர் இப்போ இன்னைக்கும் போங்க அந்த தலித் மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கு 60 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு இப்போ எங்கே வளர்ந்துருக்கு அவர் மட்டும் வளர்ந்துருக்கார் திராவிட ஆட்சியில் வந்து ஆனால் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட்டியலின மக்களோட வளர்ச்சி வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நம்ம கண்கூடாக தெரியுது நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கு அப்படி ஒரு பாகுபாடே கிடையாது ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த பாகுபாடு இருக்குது இன்றைக்கும் இவருக்கு பிளாஸ்டிக் சேர் தானே கொடுக்குறாங்க சார் நான் திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா பட்டியலினத்தவர்களுக்கு பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து எதிரான செயல்கள்லாம் நடக்குது பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான செயல்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யாருங்க அந்த பெருமையை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சியில் சார் ஆனால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இனாக்ரேஷன் பண்ணப்ப கூப்பிடல இல்லையா இங்கே சட்டசபையை கூட்டும் போது கூப்பிட்டாங்களா இவங்கெல்லாம் பேசவே தகுதி இல்லைங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது தன் முதுகில் என்ன அழுக்கு இருக்குன்னு முதல் பார்க்கணும் அப்புறம் தான் அடுத்த முதுகில் இருக்கிற அழுக்கு பற்றி பேசணும் இங்கே சட்டசபையை கூட்டும் போது கூப்பிட்டாங்களா கவர்னர் கூப்பிட்டு திறந்தாங்களா அப்புறம் இன்றைக்கி கவர்னர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராகவே இருக்கக்கூடாதுங்கிறாங்க இவங்கெல்லாம் பேசலாமா அதையே இப்போ எப்பவுமே வந்து ஆடு நனையின்னு ஓனாய் எழுதுச்சான் அந்த கதை இது இவங்க இவங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யாவே தான் இருக்கும் இவங்களே ஆட்சிக்கு இருப்பாங்க இவங்களே ஒரு ஒரு புகாரை சொல்லுவாங்க அதுக்கு இவங்களே தீர்வும் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை விவசாயி மேலே குண்டாசு போட்டாங்க அந்த தலைவர் என்ன அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் நாளை காலையில் போராட்டம் பண்ணுவோன்னாங்க ஈவினிங்கே வந்து குண்டாசு ரத்து பண்ணிட்டாங்க ஏண்டான்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல இந்த விஷயமே தெரிஞ்சோடனே ரத்து பண்ணிட்டாரு எவ்வளோ நல்ல உள்ளம் பாருங்கிறாங்க ஒரு விவசாயி மேலே குண்டாசு போட்டதே ஒரு முதலமைச்சருக்கு தெரியாத அளவுக்கு இங்கே ஆட்சி நடந்துட்டுருக்கு ஆட்சியுடைய லட்சணம் அந்த அளவுக்கு இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் நடக்குது சிப்காட் வேண்டும்னு யாரா பண்ணுறாரு தான் டிஎம்கே பண்ணுறான் இப்போ இதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு சார் நான் அமைச்சர் ஏவவேலு அவர்கள் சொல்கிறாரு சிப்காட் வேணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து நான் அங்கே திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தொழில் வளர்ச்சி தான் வேணுங்கிறாங்க அங்கே இருக்கிற விவசாயிகள் வெளியூர்லேருந்து வந்து அந்த ஊரில் இருக்கவங்க தான் போராடுறாங்க எதிர்த்து சிப்காட்டை எதிர்த்து அப்படிங்கிறாங்கரே ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் அந்த விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரர் அங்கே உட்காந்து போராடுறார் ஏவா அவள் வெறுப்புப்பட்டார்னா ஒரு கல்லூரிக்குள்ளே சிப்காட் அமைச்சுக்கிட்டோம் யார் வேண்டாங்கிறா பஞ்சாப் நிலத்தை அவ்வளோ ஆட்டை போட்டு வச்சுருக்காருல அதுக்குள்ளே அமைக்கட்டும் கவர்மெண்ட் எடுத்து அமைக்கட்டும் சார் திருமாவளவன் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது 1% கீழேங்கிறார் மாநிலத்தில் அண்ணாமலை சார் திருமாவளவன் சார் திருமாவளவன் அவர்களே அந்த கூட்டத்தில் பேசும்போது தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதில் ஒரு தீர்மானம் வந்து பஞ்சமி நிலத்தை வந்து திரும்பி ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இவங்க ஆட்சியில் சாத்தியமே கிடையாதுங்க பாரதிய ஜனதா ஆட்சி வந்துன்னா கண்டிப்பாக சாத்தியப்படும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வரும்போது எவன் எந்தெந்த இடத்த எடுத்தாலும் எல்லா இடம் சார் முதல்ல ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வந்து சாத்தியமா தமிழ்நாட்டில் ஏன் நடக்காதுங்கிறீங்க இந்தியாவில் அப்படி தான் ஆரம்பித்தோம் இன்னைக்கு 28 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளேயே ஆட்சி பிடிக்கலையா ஏன் சாத்தியம் இல்லைங்கிறீங்க வாங்க எண்மன் எண்மக்கள் நடைபயணத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டி முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா வாங்க தம்பி என் வீட்டுக்கு வாங்க தம்பின்னாங்க என்ன கொடுத்தாங்க சிலுவை டாலர் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இதை வச்சுக்கோங்க தம்பி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் பத்திரமா வச்சுக்கோங்க தம்பி உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறாங்க யார் அவங்க ஒரு கிறிஸ்தவர் தான் அண்ணாமலைக்கு அவர் ரொம்ப வேண்டியவங்களா சொந்தக்காரங்களா ஆத்தாவா அம்மாவா யார் அவங்க அப்போது மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக மாறிட்டார் ஒரு எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ ஒரு காமராஜருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ ஜெயலலிதா அம்மையாருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக மாறிட்டார் சார் ஒரு கிறிஸ்தவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் பாஜக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா இல்லையா அப்புறம் சொல்றீங்க அந்த பாட்டியோட வயசு என்ன சார் யாராவது பணம் கொடுத்து தான் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது ஒரே அந்த ஒரே ஆளு பேஸா இருக்குங்கிறாரு நீங்க தான் பார்ப்பனருக்கு எதிரான கட்சியை அப்புறம் பார்ப்பனர் கூட்டிட்டு வந்து பேஸா இருக்குங்கன்னு பேச வைக்கிறீங்க சார் எல்லாத்துக்குமான ஆட்சி அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமான ஆட்சி நாங்க யாருக்குமே எதிர் இல்லை எல்லாத்துக்குமான ஆட்சி இது அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க
இது வந்து முழுக்க முழுக்குங்க இது ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு வந்து உடைக்கக்கூடிய சுத்தியெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருப்பார் இவங்க பேசக்கூடிய எல்லா பொய்களையும் உடைத்து கண்டிப்பா 2026ல பாஜகவுடைய ஆட்சி நடந்தே தீரும் இது காலத்தினுடைய கட்டாயம் அன்புமணியும் சொல்றாரு 2024ல பாமக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கறாரு அவர் முன்னிருந்தே முயற்சி பண்றார் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் ஆனா வந்து இவருடைய ஸ்டெமினாக்கு முன்னாடி இவருடைய அந்த வைராகியத்துக்கு முன்னாடி இவருடைய இந்த மக்களை எப்படியாவது இதிலிருந்து வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்தின் முன்னாடி யாருமே வந்து எந்த ஒரு இது வந்தாலும் தடை உடைத்தெறிந்து இந்த கட்சியை ஆட்சியில் அமர வச்சே தீர்வார் நீங்கள் பார்த்தீங்க திருவையாறில் 10 மணி நேரம் நடக்கிறாருங்க மலையில் கூட வேண்டாங்கிறார் ஜர்க்கின் கொடுத்தா வேண்டாங்கிறார் 10 மணி நேரம் மலையில் நடந்து நடக்கிறார் விவசாய நிலத்தில் போய் என்ன சிமெண்ட் ரோடு போட்டால் இறங்கி போனார் ஒரு விவசாயினுடைய மகனாக இறங்கி நாற்று நடுறார் அந்த மக்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியுது 10 மணி நேரம் நடக்கிறார் யார் செய்வா அன்னைக்கு என்ன அவருக்கு தலையெழுத்து 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சம்பளம் துட்டு போட்டு ராஜா வாழ்க்கையை விட்டு போட்டு சிங்கம் உங்கள் பேர் எடுத்துக்கிட்டு அந்த மக்களெல்லாம் விட்டு போட்டு இந்த மக்களுக்காக வந்து கஷ்டப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்குது என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் ஆனால் திருவாரூருக்கு ஒரு நடைமேனம் போகுது ஆனால் அங்கே இருக்கிற எம்எல்ஏவான கலைவாணன் பற்றியோ இல்லை வந்து மற்ற நிர்வாகிகள் பற்றியோ எதுவுமே பேசாமல் பொதுவாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல சார் அங்கே வந்து திமுகவோட மாவட்ட செயலாளராக இருக்கார் கலைவாணன் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது நிறைய அடிதடி வழக்குகள் இருக்குது ஆனால் அவரை பற்றி பேசாமல் பொதுவாக பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் எல்லா ஊழல் பற்றின எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறாருங்க யாரையும் விடலை நீங்கள் சொன்னீங்க அனைவருக்குமான ஆட்சிங்கிறீங்க உங்களுக்கு ஒரு நோய் வந்துனா காவேரி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறீங்கல்ல செந்தில் பாலாஜிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணால் காவேரி ஹாஸ்பிட்டல் வேணும்னு நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணீங்கள திருவாரூரில் அந்த பெண்ணுக்கு என்னங்க நடந்தது அனைவருக்குமான ஆட்சி அங்கே இது அப்புறம் பேசுகிறோம் நம்ம அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லும் போதே இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை உத்தரகாண்டில் இப்போ அந்த உத்தரகாசிங்கிற அந்த சுரங்கப்பாதையில் 41 பேர் வந்து இப்போ 16-17 நாளாக இருந்தாங்க அந்த சுரங்க அடை இதாகி இன்றைக்கி வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க இந்த மீடியாவுக்கு உண்மையாகவே பாராட்டணும் மீடியாக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் மீடியா வந்து அதை பெரிய அளவில் கொண்டு போனீங்கன்னா அங்கே எந்த வேலையுமே நடக்காது மீடியா வந்து சப்போர்ட் பண்ணங்காட்டிக்கு அங்கே இருக்கிற மக்கள் ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இங்கே அப்படியே நடக்குது தமிழ்நாட்டில் இவர் தும்முனா ஒரு செய்தி உட்காந்தா ஒரு செய்தி அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்ச மாதிரியே வைக்கிறீங்களே சார் அண்ணாமலையும் இப்படி தான் சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து திமுகக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ன மாதிரி நீங்களும் அதே மாதிரி குற்றச்சாட்டு வேறு என்ன சொல்லு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுற்றி காட்டணுங்க தப்பு செஞ்சால் சொல்லுங்க உத்தரகாண்ட் நம்ம தானே சொல்கிறோம் இப்போ அங்கே நடந்தது 17 நாள் ஆகியும் அந்த மக்களை பொறுமையாக வச்சுருந்தது மீடியா தானே இப்போ இங்கேருந்து அந்த திருச்சிக்கு பக்கத்தில் அந்த ஆழ்துளாய் குணத்துக்குள்ள இருந்த அந்த குழந்தைக்கு எவ்வளவுங்க தீபாவளி அதே தீபாவளி அன்னைக்கு தானே அதுவும் நடந்தது அப்போ எவ்வளவு அந்த அபண்டமான ஒரு பொய்களை பரப்பி இந்த மக்களை வந்து தீபாவளியாக கொண்டாடலாம் பண்ணி அந்த அன்னைக்கு எவ்வளோ நெருக்கடிங்க ஆட்சி செஞ்சவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி அந்த அவங்க என்ன சும்மாவாக இருந்தாங்க வேற மிஷினை கொண்டு வந்தாங்க வேற ஒரு இடத்துல இருந்து மிஷினை கொண்டு வந்தாங்க சார் அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணாங்க இல்லையா அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அதை பாராட்டணுங்க ஏங்க ஒரு ஆழ்துளாய் குணர் இருக்குது அது ஒரு மூடி ஒரு 100 ரூபா மூடி வாங்கி போட முடியாது அப்பனை கண்டிக்காம ஆட்சியாளரை கண்டிச்சு என்னங்க பிரயோஜனம் அதைத்தானே பண்ணாங்க நீங்கள் டிஎம்கே பொறுத்த வரைக்குங்க அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்னத்தை சொன்னாங்களோ ஆளுங்கட்சியாக வரும்போது அப்படி ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க மின்கட்டணத்தை குறைப்பண்ணாங்க ஏற்றிருக்கிறாங்க சொத்து வரியை குறைப்பண்ணாங்க சொத்து வரி ஏற்றிருக்காங்க ஆவின் பாலுடைய விலை குறைப்பண்ணாங்க ஆவின் பாலுடைய விலை ஏற்றிருக்கிறாங்க டாஸ்மார்க் கடையை வந்தால் மூடு பண்ணாங்க இது வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டு நிறுத்துனாங்க அப்புறம் வந்து செங்கலை தூக்கிட்டு வந்தார் அப்புறம் முட்டையை தூக்கிட்டு வந்தார் இப்போ 50 லட்சம் கையெழுத்து என்னதுக்கு வாங்குறீங்க நீட்டுக்கு எதிர்ப்பு எதுக்கு 50 லட்சம் நீங்கள் தான் வந்தோடனே முதல் கையெழுத்தே நீட்டு எதிர்ப்பு தானே நீட்டு நத்து தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு 50 லட்சம் அவன் போட்டு கையெழுத்து போகிறதா இருந்தால் உங்களை எதுக்கு செலக்ட் பண்ணா சரி நீங்கள் அடுத்து என்ன சொல்கிறீங்க ஐஎன்டிஏ கூட்டணி வந்தால் இந்த புள்ளி வச்ச ஐஎன்டிஏ கூட்டணி வந்தால் ராகுல் காந்தி பிரதமரானா வந்தால் ஆக மாட்டார் வந்தால் முதல் கையெழுத்து என்ன சொன்னீங்க நீட் ஒழிப்பு அப்புறம் 50 லட்சம் பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க யார் ஏமாத்திருக்கு இந்த வேலை தமிழர்களை வந்து எப்பவுமே முட்டாளாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள் விழித்து கொண்டாங்க இப்போ நீங்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து ஆறுபடுவா உங்களுடைய புள்ளி வச்ச இருக்கிற ஐஎன்டிஏவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளர் கையெழுத்து போடுவார் அப்புறம் எதுக்கு இந்த 50 லட்சம் கையெழுத்து முதல் கையெழுத்து உங்களுடைய முதல் கையெழுத்து என்ன நீட்டுறது தானே போட சார் அதுக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு மக்களின் போராட்டமாக மாறிடுச்சு நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க எந்த மக்கள் போராடுறாங்க
ஏங்க ஒரு பையன் சொல்றான் யூடியூப் பார்த்துட்டு நான் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னு சொல்றான். இத விட உதயநிதிக்கு வேற ஏதாவது பதில் சொல்ல வேண்டியது இருக்குமா சொல்லுங்க. அவ்வளோ ஈஸியா இருக்குதுங்க. அப்போ நீங்க இன்னைக்கு போன் இல்லாத வீடே கிடையாதுங்க. நீங்க வந்து ஏர்டெல் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜிபிக்கு வந்து நம்ம எவ்வளவோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஜியோ வந்ததுக்கு பிறகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜியோ போன்ற நிறுவனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 300 ரூபா கட்டினா எவ்வளோ எவ்வளோ ஜிபி கிடைக்குது. இன்னைக்கு போனுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.